எந்த தலித்தும் இல்ல எந்த ஒரு பட்டியலும் இருந்தாலும் அந்த தீகாவை தலைமையில கொண்டு போக மாட்டாங்க. ஸ்டாலினுக்கு அப்புறம் ஆராசா அங்க தலைவர் ஆக மாட்டாரு. ஆனா பாரதிய ஜனதால யாரும் எந்த பதவிக்கும் வரலாம் தகுதி இருந்தால் அப்படின்ற ஒரு சமூக கட்டமைப்பு இருக்கீங்களா, சோசியல் இன்ஜினியரிங். அது இந்த கட்சியத்தோட எதுவுமே பண்ணல. ஆனா நம்மளோட அன்பர்ச்சுனேட்லி இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சியை வந்து தொடர்ந்து கால் நூற்றாண்டு காலமாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட கட்சின்னு சொல்லிட்டு திட்டமிட்டு ஊடகங்கள் செய்த பிரச்சாரம். அதாவது இந்த கட்சி வந்து ஒரு பொது நீரோட்டத்துக்குள்ள கொண்டு வரக்கூடாது, இது ஒரு குறிப்பிட்ட சமூகம் கண்டிப்பா அது கிடையாது. எல்லா சமூகத்தினரும் நான் பார்த்திருக்கேன், பிரஸ்ல இருந்து நிறைய பிரஸ் மீட்டிங் வந்திருக்கேன், இதே கமலகத்துல நான் எவ்வளவு தமிழிசை கேள்வி கேட்டிருக்கேன், நிறைய தலைவன் வந்திருக்கேன், முருகன்ஜி கிட்ட கேட்டிருக்கேன். ஆனா ஒரு விஷயம் நான் பாக்குறது வந்து இங்க எல்லாருமே சமம்ன்ற அந்த ஒரு விஷயம் இந்த கட்சியில மட்டும்தான் இருக்கு. இதெல்லாம் எண்ணி பார்த்துட்டுதான் இந்த கட்சியில சேர்ந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு உயிர் அச்சுறுத்தல்கள் ஒரு பத்திரிகையாளரா நான் உங்களை பாத்துருக்கலாம், சோசியல் மீடியா ஃபாலோ பண்றவங்களா டைரக்டாவே வந்திருக்கு, சோசியல் மீடியால டைரக்டா எனக்கு வந்து எவ்வளவு உயிர் அச்சுறுத்தல்கள் வந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா திரு உதயநிதி அவர்கள் இல்லாத மாநிலத்துக்கு நஷ்டத்தை கேட்டு எல்லாம் மாநில செய்தி மட்டும் போட்டிருக்காரு. ஒண்ணு இல்ல, ஒரு உண்மையான விஷயத்த நான் வெளிப்படுத்தி கொண்டு வரும்போது கண்டிப்பா அந்த நேரத்துல எந்த அரசியல் தலைவரும் அதை பத்தி பேசல. ஆனா ஒரு தலைவர் முருகன்ஜி போன் பண்ணி என்ன விஷயம் இது, இதை நம்ம எப்படி கொண்டு போகலாம்னு கேட்டதுதான் எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அவருக்கு மட்டும்தான் அதை பண்ணாரு. அதான் வந்து அந்த 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 மையம் ஒருத்தன் கஷ்டப்படுறான், ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு சொல்றான். அதே முசா காலகட்டத்திலையும் நாகராஜன் போன்றவர்கள் போன் பண்ணி அவங்களோட ஆதரவு தெரிவிச்சாங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்குதே தெரியல, விசான்ற ஒரு விஷயத்துல கட்டமைச்சுதான் ஸ்டாலின்ற பிம்பம் மேல இருக்கு. அந்த விஷயத்தை நீங்க கேள்வி கேட்கறது எங்களுக்கே தெரியல, நாங்க இவ்வளவுதான் இருக்கோம். ஆனா அப்படி ஏமாத்தி வச்சிருக்காங்க. எந்த கமிஷன் ரிப்போர்ட்லயும் அவர் பேர் இல்ல, அவர்கிட்ட டிடென்ஷன் காப்பி இல்லைன்னு இந்த கட்சியை சேர்ந்த ராதாராணி அவங்க அப்பா மிசா கேள்வி அவர் ஆதாரத்தோட விரும்பிச்சாங்க. பல்வேறு விஷயங்கள் நாங்க பண்ணோம். ஆனா பத்திரிகையில அந்த ஊடக சுதந்திரம் வந்து ஒரு 90% திராவிடம், திராவிட சித்தாந்தாட்கள், பெரியார், அம்பேத்கர், அவங்க நல்ல தலைவர்கள் தான் இல்லைன்னு சொன்னவர்கள். ஆனா அவங்க சொன்னா மட்டுமே மட்டும்தான் நீங்க அங்க உழைக்க முடியும். தேசியமும் தெய்வீகமும் சொன்னா ஒதுக்கி வைக்கப்படுவீர்கள் அப்படின்ற கட்டத்துல என் காரணம். அதனால என் கட்சியை வந்து சேர்ந்திருக்கேன். மிக முக்கிய காரணம் எனக்கு மோட்டிவேஷனா இருந்தவர் எல் முருகன்ஜி அவர்கள், தமிழக பாஜக தலைவர். மேலும் 2011 தேர்தல் ஒரு குறுகிய காலகட்டம் தான் இருக்கு. மேடம் சொன்னாங்க ரொம்ப நாள் இருக்கு, 7 மாசம் இருக்கு, 6 மாசம் இருக்கு, நம்ம பொறுமையா பண்ணிக்கலாம் நினைக்கிறது வந்து கண்டிப்பா நம்மளே நம்ம பண்ற முட்டாள்தனமா ஆயிடும். இன்னில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து, ஏன்னா நம்ம எதிர்க்க போற எதிரிகள் வந்து பல்வேறு வகையான ஒரு 350 கோடி வெறும் விளம்பரத்துக்கு மட்டுமே செலவு பண்ற கட்சியை வந்து வெறும் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் நம்பி இந்த கட்சி களம் இறக்குது. அவங்களை எதிர்த்து கண்டிப்பா ஒவ்வொருவரும் ஒரு படைவீரன் போல் செயல்பட்டால் 2011 கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம். தாமரை மலரும். நன்றி, நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம்.